Good morning, students. Good morning, miss. Good morning, yes. Now, to subscribe my channel, NCRT Class 10 Maths in Tamil. My channel's name is Chennai's Maths, and also press on my bell button. So, in order to get further notifications, and also, dears, spend your weekend very enjoyable. And also, you spend your weekend with your parents, with your grandparents, and also please don't go out and expend your all your time with your parents. And please note your online classes with very interesting manner. Understood, dears? And also, listen carefully, dears. We are moving on to an interesting and also an important sum. என்னடா மிஸ் எப்போ பார்த்தாலும் இம்பார்ட்டன்ஸ் சம் இம்பார்ட்டன்ஸ் சம் இம்பார்ட்டன்ஸ் சம்னு கேட்குறாங்களேன்னு ரொம்பவே வந்து வெக்ஸ் ஆகாத நிஜமாவே இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் சம் தான். இட் அல்ல இட் இஸ் ஆல் ஆர் இம்பார்ட்டன்ட் அண்ட் லைஃப் ஓரியன்ட் ப்ராப்ளம்ஸ். லிசன் கேர்ஃபுல்லி. ரீடு கேன் ரோ ரோ ரோனா என்ன அர்த்தம்? ரோனா ரோ ரோ ரோயபோட் அப்படின்னு பாடுவோம்ல, ரோ ரோ ரோயபோட் ரோ அப்படின்னு பாடுவோம்ல, அந்த ரோ தான் வந்து நான். அதாவது ஒரு டவுன் ஸ்ட்ரீம்ல ரோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. டவுன் ஸ்ட்ரீம்னா ஒரு ஓடையாட்டம் இருக்கு. அந்த ஓடையில இப்படி மேல இருந்து இப்படி வர்றாங்க. அந்த ஓடையில இப்படி போகும்போது இப்ப இந்த படகு ஆகப்பட்டது இப்படி இப்படி படகு இருக்கு. அந்த படகுல இப்படி ஒரு ஆள் உட்காந்துட்டு ரோ பண்ணிட்டு இருக்கிறாங்க, இந்த பக்கமும் இந்த பக்கமும். அப்ப இங்க இருந்து இந்த ரோ ரோ ரோய போட்டுன்னு இந்த பக்கமா கீழையா வந்துட்டு இருக்காங்க. இப்ப டவுன் ஸ்ட்ரீம்ல ரோ பண்ணும்போது அந்த தண்ணி வந்து கீழே நல்லா ஃபோர்ஸா போகும். அப்ப அதுதான் வந்து டவுன் ஸ்ட்ரீம். புரியுதாப்பா? இப்ப டவுன் ஸ்ட்ரீம் 20 kilometers in 2 hours. இப்ப இதுக்கு முன்னாடி முதல்ல எப்பயுமே நம்ம இந்த மாதிரி இப்ப க்வெஸ்சன் பார்க்கும் போது க்வெஸ்சனை பார்த்துக்கணும். ஃபைண்ட் ஹர் ஸ்பீட் ஆஃப் ரோயிங் இன் ஸ்டில் வாட்டர். ஸ்டில் வாட்டர்னா அந்த நின்னுட்டு இருக்க வாட்டர், அதாவது தண்ணி ஓடாம ஒரு இடத்துல நின்னுட்டே இருக்கும்ல அந்த வாட்டர். அண்ட் த ஸ்பீட் ஆஃப் த கரண்ட். கரண்ட்னா என்னன்னா ஸ்பீட் ஆஃப் த கரண்ட், அந்த கரண்ட் அந்த ஓடிட்டு இருக்க வாட்டர். ஸ்பீட் ஆஃப் த கரண்ட் வாட்டர் அப்படின்னா அது எவ்வளவு வேகமா ஓடிட்டு இருக்குன்றத அர்த்தம். அப்போ ரெண்டுத்தோட ஸ்பீடு தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. அப்ப நீ அதை கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபைண்ட் ஹர் ஸ்பீடு தான் கண்டு. வாட் இஸ் ஸ்பீட்? இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். அப்ப ஆக்சுவலா ஸ்பீடு தான் கண்டுபிடிக்கணும். ஸ்பீடு நான் என்னன்னு வச்சுக்கலாம். எக்ஸ். எக்ஸ்ங்கிறது என்னது? ஸ்பீட் ஆஃப் அ போட். ஸ்டில் ஸ்டில் போட் இன் ஸ்டில் வாட்டர். வெரி குட். அண்ட் வை இன் வை ஸ்பீட் இன் ஸ்பீட் இன் போட். என்ன இது? ஸ்பீட் இன் போட் இஸ் அ போட் ஆஃப் ஸ்பீட் இன் கரண்ட் வாட்டர். ஸ்பீட் ஆஃப் த கரண்ட் வாட்டர். அண்டர்ஸ்டுட். இப்ப இது ரெண்டும் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா டவுன் ஸ்ட்ரீம்ல எப்படி இருக்கும். டவுன் ஸ்ட்ரீம்ல மேல இருந்து கீழே வரும்போது இப்ப நான் வந்து மேல இருந்து கீழே போடும் போது நான் எப்பயுமே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குமா இல்லையா? எஸ் மிஸ். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும் போது கீழே போடும்போது கடகடான்னு விழுந்துடும். டக்குன்னு ஃபிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட்ல இப்படி போதும். ஆனா இங்கிருந்து மேல போகும்போது அதனுடைய இது வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு அப்வர்ட்ஸ்ல போகும்போது கொஞ்சம் அதை வந்து அதை எதிர்த்து போகும்போது ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் ஆப்போசிட்ல தான் போகும். அப்போ அதற்கு மாறா போகும்போது நம்மளுக்கு டைம் ஜாஸ்தி எடுத்துக்கும். புரியுதாக்கண்ணா? அப்ப நீ ஒரு பாலையே தூக்கி போடும் போது மேல இருந்து கீழே போட்டனா ஈஸியா போகும், அதையே மேல தூக்கி போடும் போது கொஞ்சம் வேகமா போகாது. புரியுதாப்பா? இதுதான் வந்து என்னதுப்பா உனக்கு ஒரு லாஜிக். அப்போ கீழிருந்து மேல போகும்போது அதனுடைய வேல்யூ எக்ஸ் பிளஸ் ஒய். என்னது இது? டவுன் ஸ்ட்ரீம். இதோட பேர் என்னப்பா? டவுன் ஸ்ட்ரீம். மேல போகும்போது டவுன் ஸ்ட்ரீம், சாரி கீழே டவுன் ஸ்ட்ரீம்ல எக்ஸ் பிளஸ் ஒய். கீழே போகும்போது என்னப்பா? மேல போகும்போது அப்ஸ்ட்ரீம். மேல போகும்போது அப்ஸ்ட்ரீம். புரியுதா? எஸ் மிஸ். அதாவது அதாவது டவுன் ஸ்ட்ரீம்னா வந்து அதோட வேகத்திலேயே போயிருது சீக்கிரமா, அதனால டவுன் ஸ்ட்ரீம் தட் இஸ் எக்ஸ் பிளஸ் ஒய். அதை எதிர்த்துக்கிட்டு போகும்போது இட் இஸ் நோன் அஸ் அப்ஸ்ட்ரீம். அதனால எக்ஸ்
மைனஸ் y இதுதான் வந்து உனக்கு லாஜிக் புரிஞ்சுக்கணும் இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா இந்த லாஜிக்கை வச்சு ஸ்பீடு டிஸ்டன்ஸ் டைம் எல்லாம் போட போறேன் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்பீடு டிஸ்டன்ஸ் டைம்ல என்ன கொடுத்துருக்காங்க டிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் 20 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் 20 கிலோமீட்டர்ஸ் டைம் இஸ் நத்திங் பட் 2 அவர்ஸ் அப்ப நான் என்ன போடலாம் ஸ்பீடு இஸ் நத்திங் பட் ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு x plus y therefore x plus y சொல்லுப்பா equal to 20 by 2 is equal to 20 by 2 அத நான் எப்படி எழுதலாம் ஈக்குவேஷனா 2 into 2 into மிஸ் அதுக்கு x plus y is equal to 10 அப்படினு போட்டாலும் x plus y is equal to 10 னு போட்டாலும் ஒண்ணுதான் எல்லாம் ஒண்ணுதான் x plus y is equal to 10 இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் எப்படி போடலாம் x திருப்பி போடுங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து இங்கே இப்போ இது உடனே மாத்திக்கோங்க x minus y into இது வந்து என்னதுப்பா இங்க 20ங்கிறது இங்க என்ன இருக்கு எத்தனை டிஸ்டன்ஸ் 4 கிலோமீட்டர்ஸ் வெரி குட் இங்க வந்து is equal to 4 கிலோமீட்டர்ஸ் by 2 என்னது எத்தனை ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ் வெரி குட் அப்ப இது இங்க போகும்போது என்ன ஆகும் 24 by 2 is equal to 2 x minus, x minus y, is equal to இங்க போட்டு போ x minus y is equal to 4 by 2 therefore இது இது எடுத்தினா 2 therefore x minus y is equal to 2 good this is second equation. This is second equation இது அப்படியே கூட போடலாம் இல்ல cross multiplication போடணும் அவசியம் இல்ல ஏனா ரொம்ப ஈஸியான சம் அப்ப therefore we get cancel 2x is equal to 12 therefore x is equal to 6 good what is this equation third equation put x is equal to 6 in which equation we can substitute 1 good in 1 one equation enna x plus y is equal to 10 x is equal to 6 sorry I have encircled the 6 it should not be encircled because 6 ஐ encircle பண்ணா அது பேர் என்ன equation 6 good. y is equal to 10 minus 6 that is equal to 4 therefore what is these two x is equal to 6 ku enna inga still water la adoda speed miss. x is equal to 6 ingirathu kilometer per hour hour in still water very good then y is equal to 4 kilometer per hour in speed water moving water moving water or current in speed of the current in speed of the current illana current water puriyuda yes ma'am any doubt in this correct ah varudha nu paathukko x plus y 6 plus y is equal to 10 20 by 2 is also 10 answer correct ah yes miss check panni paathukringla yes miss yes very good easy easiest thane ippo nee eppoyume எப்பயுமே எங்க வந்தாலும் இந்த மாதிரி क्वेश्चन கேட்பாங்க டவுன் ஸ்ட்ரீம்னா என்ன அப் ஸ்ட்ரீம்னா என்ன டவுன் ஸ்ட்ரீம்னா தண்ணி போற வேகத்திலேயே போகிறதுனால அங்க வந்து ஸ்பீடு வந்து பிளஸ்ல போகும் அப்ஸ்ட்ரீம்னா தண்ணி போற வேகத்திலேயே போகாம அதை எதிர்த்து போகிறதுனால மைனஸ்ல போவோம் ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம்ங்கறத எப்பயுமே நீ மறக்கவே கூடாது speed is equal to distance by time ங்கறத மறக்க கூடாது இன்னொன்னு என்ன மறக்க கூடாது இது x plus y downstream x minus y upstream வேற ஒண்ணுமே இதுல நினைப்பே வைக்க தேவையில்லை இதுல இருக்க மூணு சம்மும் very most important sum understood shall I move on to the next sum yes thank you yes